காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் கல்லூரியில் ஏற்பட்ட முன்விரோதனம் காரணமாக மூன்று இளைஞர்களை உருட்டுக்கட்டை அருவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிய 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த விமல், மணி, பாரதி, தினேஷ் உள்ளிட்ட 3 பேருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இளவமுதன், கார்த்தி, நந்தா, கவின் என 5 பேருக்கும் இடையே கல்லூரியில் ஏற்பட்ட பிரச்சனையால் முன்விரோதம் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று மாலை திருநள்ளாறு அருகே பேட்டை கிராமத்திற்கு செல்லும் பேட்டை ரோடு பகுதியில் 2 கும்பலுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அடிதடி சண்டையாக மாறி தாக்கிக் கொண்டனர். அப்பொழுது கார்த்திக் என்பவரது வாகனத்தில் இருந்த அருவாளை கொண்டு விமல், மணிபாரதி, தினேஷ் என 3 பேரையும் சரமாரியாக தாக்கி உள்ளனர். இதில் 3 பேரும் உயிர் தப்பி ஓடினர். இதனால் அவர்கள் லேசான காயத்துடன் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் 3 பேரையும் சரமாரியாக அருவாள் வெட்டு ஆயுதங்களால் தாக்கிய இளவமுதன், கார்த்தி, நந்தா, கவின் என 5 பேர் மீது திருநள்ளாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். மேலும் கார்த்தி என்பவரது மீது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் 5 மேற்பட்ட வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.